இலங்கையில் கடும் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுள்ளதால் மக்கள் போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. பிரதமராக இருந்த மகிந்த ராஜபக்சே, நிதியமைச்சராக இருந்த அவரது தம்பி பசில் ராஜபக்சே பதவி விலகினர். அதிபர் மாளிகையை மக்கள் முற்றுகையிட்டதால் மற்றொரு சகோதரரான அதிபர் கோத்தபய ராஜபக்சே தலைமறைவாகிவிட்டார். அவர் எங்கே இருக்கிறார் என்ற உறுதியான தகவல் இல்லை. இந்நிலையில் பசில் ராஜபக்சே துபாய் செல்வதற்காக கொழும்பு விமான நிலையத்திற்கு நள்ளிரவு 12 மணிக்கு வந்தார். அங்கிருந்த பயணிகள் சிலர் பசிலை அடையாளம் கண்டுகொண்டனர். அவர் நாட்டை விட்டு வெளியேற அனுமதிக்கக்கூடாது என குடியுரிமை அதிகாரிகளிடம் எதிர்ப்பு தெரிவித்தனர். பயணிகளின் கடும் நெருக்கடிக்கு பணிந்த அதிகாரிகள் பசில் ராஜபக்சே விமானத்தில் செல்ல அனுமதி தரவில்லை. இதனால் ஏமாற்றத்துடன் பசில் ராஜபக்சே விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டாா்.